ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரீசெண்டாக வந்து ஹைகோர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கும். அதற்கு வந்து நிறைய பேர் வந்து அப்ளை வந்து பண்ணியிருப்பீங்க. அதை பற்றின அப்டேட் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோர்ட்லேருந்து ஆல்ரெடி வந்து அப்ளை வந்து பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா இதை காமிச்சா வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக வந்து இதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து அவங்களே வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைச்சு வந்து இருந்தாங்க. இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. இப்படி போனால் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி அப்புறம் வந்து இதில் வந்து ரிஜிஸ்டர்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளே ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். இப்போ இதுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே அப்படின்றத வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்குமே வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாமினர் ரீடருக்கெல்லாம் வந்து ஒரு டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 16 வந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிரைவருக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சண்டே அக்டோபர் 16 இப்போது சம் டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு 4 டிஸ்ட்ரிக் வந்து சென்னையில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டிஸ்ட்ரிக் வந்து கடலூரில் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதற்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று தான் வந்து இப்போது எக்ஸாம் வந்து எழுத முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் யாருனா வந்து இருந்தால் அதற்கு வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த எக்ஸாமினேஷன் சென்டர், அதாவது எக்ஸாமினர் ரீடருக்கெல்லாம் நிறைய போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். என்ன டிஸ்ட்ரிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரைவருக்குன்ட்டு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 15/10/2022 டிரைவருக்கு மட்டும் இது, டிரைவருக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிங்களோ அவங்களுக்குன்னு வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு அந்த கால் லெட்டரை பொறுத்தவரையிலும் அதெல்லாம் ஆல் டிக்கெட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணுவாங்களா ஓகேங்களா. இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறது எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ் மட்டும், இதுலேயுமே வந்து சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டரையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்துச்சா இல்லையா அப்படின்றத வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து செக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.